ஏண்டா அம்பிகளா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், எந்த பஸ்ல காத்துட்டு இருக்கேன்? காலேஜுக்கு போற பஸ்க்கு. ஐயோ, எக்கச்சக்கமா வந்து போயிட்டு இருக்கே, ஏண்டா ஏறல? அது ஒண்ணுல ஏற, போற பஸ்ல எல்லாம் ரொம்பலயும் கூட்டம் குறைச்சலா இருக்கு, அதான் ஏறாம நின்னுட்டு இருக்கோம். ஏண்டிமா, நீங்க ஏன் பஸ்ல ஏறல? போற பஸ்ல எல்லாம் ஆம்பளைங்க கூட்டம் குறைச்சலா இருக்கு, அதான் நீ நின்னு இருக்கோம். கனி முச்சி விட்டுற. ஐயே, அதோ சார்ஜி. ஹாய் ஹாய் சார்ஜி. தெரியும்போதுங்க எங்க சிவா காணோம்? சரியலையே, வந்துடும். நம்ம கிளாஸ் மட்டும் சிரமப்பட்டு வரா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? இது தமிழ் பண்பாடு, குரல் கூட எழுதிருக்காங்க பார். முண்டோ, குரல் இங்கலடா, அங்க இருக்கு, அங்க மாத்திட்டா. அப்ப இது ஆமா. வெல்கம் சிவா. தேங்க்ஸ். சாந்தி சந்தோஷமா செய்யற காரியத்துல ஏன்டா தேங்க்ஸ்? ஏண்டா மாலி, உட்கார இடமே இல்லையாடா. அது சரி, டிரைவர் எழுந்துரு, சார் உட்காரணுமா? சும்மா இருண்டா. ஏப்பா, எல்லாரும் முன்னுக்கு வாங்க ஐயா. எங்க அப்பன் சொல்லியே நான் முன்னுக்கு வரல, நீ சொல்லி வந்துருவனா? சும்மா இருயா. டிக்கெட் டிக்கெட். கண்டு கொண்டே நான் கண்டு கொண்டே. சார், எங்க சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல சில்லறைய கொடுத்துட்டு டிக்கெட் வாங்க சார். இவன் சில்லறைய எடுத்தா இவனுக்கு அறதா உழும். காலேஜ் ரெண்ட் டிக்கெட். அப்பா, ஓஹோ, ரூட் அப்படி போகுதா? காலேஜ் ரோடெல்லாம் இறங்க 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 இறங்குமா. சீக்கிரம் சீக்கிரம். Thanks. No motion, please. சிவா, அதிர்ஷ்ட காசுடா. இது சாதாரண காசு இல்ல, புண்ணியம் பண்ண பொற்காசு. இதோட விலை ஒரு ரூபா இல்ல, ஒரு கோடி. எத்தனை பிறவி எடுத்தாலும் இதோட பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இப்ப ஏற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்தா உங்க தலைமுறைக்கே பெருமை. அதனால நான் இதை ஏழை விட போறேன். எங்க கேளுங்க, 55 அல்பம் 55 ரூபா தொண்ணூறு காசு. பேட்டா செருப்பு வேலை மாதிரி கேக்குற. 400 ரூபா. உனக்கு எப்படி இவ்வளவு கிடைச்சது? வழக்கம்ல பஸ்ல எஸ்டியா? 500 ரூபா. முதல்ல வாங்கின 10 ரூபா கடனை திருப்பி கூட, அப்புறம் ரேட் ஏத்தலாம். என்ன திமிர் பாத்தியா? பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இந்த அசிங்கத்தை என்னன்னு போய் பிரின்சிபால் கிட்ட சொல்றது? இதோட அருமை தெரியாம சின்ன பசங்க எல்லாம் சின்னத்தரமா கேட்காதீங்க. 1000க்கு மேல கேளுங்க. என்ன 1000? அப்சண்ட் ஆயிடுச்சு. நீ எடுத்தியா? இல்லடா. நீ யார் எடுத்தா? கிளாஸ் முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. சரி, நான் கிளாஸுக்கு போறேன். இந்த துஷ்டனோட சேராதீங்க. இங்க இருங்க, நான் வந்துறேன்.
இனிமையாவது உருப்படியான்னு பாக்குறேன். எதையோ சுலபமா தூக்குற புஸ்தகத்தை தூக்க முடியா தவறிச்சு. மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். காலை வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அடிக்கடி கீழே போடுறே, படிப்ப கைவிட போறேன்னு சிம்பாலிக்கா காட்டுறிய. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். எப்போது நேரம் கிடைச்சா லேசா படிச்சு வை. பரீட்சை வரப்போகுது, ட்ரை பண்ற. அப்பா, இந்த வராண்டால நடந்து நடந்து கால் குட்டையாயி வாத்து மாதிரி ஆயிட போறேன் சார். என்னப்பா? குட் மார்னிங் சார். பிரின்சிபால் உங்களை வர சொன்னாரு. சரி, நீ போ. வர சொன்னாரா? தெரியும், நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு. நம்மள பகைச்சுக்க முடியுமா? நான் இல்லன்னா இந்த காலேஜ் என்ன ஆகும்னு. ஐயா, தமிழ் உள்ளே வரலாமா? நான் எப்ப சிகரெட் குடிச்சேன்? இவர் எப்ப பார்த்தாரு? என்ன போட்டு ஏன் இப்படி கிழிச்சாரு? ஒண்ணுமே புரியல. பெருசா இருக்கா? சின்னதா இருக்கு. குட்டி போட்டு பேபி குரங்குகளா? அது வரானு நம்ம சிதம்பரம். அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட் உள்ளே கைய விட்டுட்டு இருக்கான்? எங்களுக்கும் அதே சந்தேகம் தான். ஒருவேளை கஞ்சாவை கடத்துறானா? அந்த சிதம்பர ரகசியத்தை எப்படியே நீ கண்டுபிடிச்சாகணும். சிதம்பரம் வா. குட்டம் வந்து நில்ல. சிதம்பரம், நான் வச்சிருந்த 100 ரூபா நோட்டை காணும். உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு. நீ எடுத்தியா? நான் எடுக்கல. இதையும் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கை எடுக்காம சொல்றான். நீங்க எடுங்க. பேண்ட் பாக்கெட்ல துணியே இல்லடா. சில்லறன்றவன் பாக்கெட்ல போய் 100 ரூபா நோட்டை தேடிட்டனே. ஐயோ, கை ரேகெல்லாம் அழிஞ்சு போச்சு. Hi guys, what you people are doing here? Anything special? எப்படி எப்படி ஒன்று அடி சொல்லுங்க. What you people are doing here? Anything special? செருப்பால அடிப்பேன். எப்பவுமே எங்க கூட தமிழ்ல தானே பேசிட்டு இருப்பேன். இப்ப மட்டும் எங்க இருந்தா பிறந்துட்டு வருது இங்கிலீஷ். அந்த அனிதாவை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் இல்லடா. டேய், எப்பவுமே ஆம்பளைங்க மாதிரி இயல்பா பேச கத்துக்குங்கடா. பொண்ணுங்க மாதிரி ஸ்பாட் பண்ணா பண்ணாதீங்க. ஏண்டா, இந்த பொம்பளைங்களா இப்படிதானா? ஆமாண்டா. இப்ப வேணா ஒரு ட்ரையல் பாருங்களேன். அதோ பொண்ணுங்க வருது இல்ல, அங்க லோக்கல் தமிழ்ல பேசிட்டு வருவாளுங்க. ஆனா நம்மள கிராஸ் பண்ணும்போது ஃபாரின் ரேஞ்சில பேசுவாளுங்க. ஐ சீ. செருப்பு பிஞ்சிரும். டேக் இட் ஈஸி. கொன்னுடுவேன். டென்ஷன் பண்ணாதீங்க. அங்க கவனிங்கடா. எதிர் வீட்ல புதுசா கல்யாணம் குடுத்துட்டு வந்திருக்காங்க. அவசரத்துல லைட் அணைக்கவே இல்ல. அப்புறம் என்ன, இலவச காட்சிதா? உனக்கு எதிர் வீட்டுல இலவச காட்சி, எனக்கு எங்க வீட்லயே இலவச காட்சிதா. நம்ம நாட்டுல முதல்ல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஒழிக்கணும். இப்ப கவனிடா. வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு சச் திங்ஸ். சம்திங் ஃபன்னி. Funny people and funny world. Hey Shanti, do you think that these people will come up in their life? Definitely no. See the way they are looking at us right now. Guys, no one can tell this gang here. Oh, you see the recording. Mali, நீ படிச்சு பிஎஸ்சி பட்டம் வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கூட சேர்ந்தா எப்படி வாங்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், மாலி எல்எஸ்ங்கிற பட்டத்தை நான் உனக்கு தரேன். அப்படின்னா மாலி லேடி ஸ்பெஷலிஸ்ட். எப்படி கிட்டவா? என்ன ஷெல்ஃப்ல பாதி புத்தகங்களை காணோம்? பசங்க அடிச்சிடுறாங்களா? திருக்குறள். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். கரெக்டா எதிரில நிக்கிறேன். ஏன் சார், படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்படி எங்களுக்கு தினமும் படிச்சு படிச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்களே. கம்முன்னு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரம் தரகர மாயிடுங்களேன். மம்டே, எனக்கு அட்வைஸ் தேவைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன், வந்து சொல்லிட்டு போ. டேய், உன்ன மாதிரி முட்டா பசங்க இருக்கிறதுனாலதான் படிச்சதெல்லாம் மறந்து போகுது. அடிக்கடி லைப்ரரிக்கு வர வேண்டி இருக்குது. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா. கிளாஸுக்கு வந்தா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, லைப்ரரிக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் இருக்கிறேன்.
சார், இந்த புக்க நான் தான் முதல்ல எடுத்தேன், அதை என்கிட்ட வாங்கி கொடுங்க. இல்ல சார், புக்க நான் தான் முதல்ல எடுத்தேன். சார், நான் உங்ககிட்ட கேக்குறேன், வாங்கி தர முடியுமா முடியாதா? நான் உங்ககிட்ட சொல்றேன், தர முடியாது. நீங்க எல்லாம் லைப்ரரிக்கே வர்றது இல்ல, வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு புத்தகம் தப்பிச்சு ஆளுக்கு பாதி பாதியாவா கொடுக்க முடியும்? இப்படி செஞ்சா என்ன, பேசாம பூவா தலையா போட்டு பாப்போமா? இருக்குதா? ஒரு ரூபாய் இருக்கு சார். என்னமா சாந்தி, பூவா தலையா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நினைச்சாலும் எரிச்சல வருது சார். அந்த புக் அங்கேயே இருக்கட்டும். நீங்க ஏன் சார் இதுல தலையிட்டீங்க? பாருங்க, அவ கோச்சிட்டு போறேன். போங்க சார், போய் சமாதானப்படுத்துங்க. கிழிஞ்சது போ. ஏதோ காலேஜ்ல சம்பளம் பத்திலேன்னு சைட்ல புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போற போக்க பார்த்தா கையில கூஜாவும் வெத்தலை பொட்டியும் கொடுத்துருவீங்க போல இருக்க. ஐயோ ஐயோ, இந்த டேபிளை சுத்தி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எரும மாதிரி எவ்வளவு நிம்மதியா தூங்குறான், வாயில ஜொல்லு வேற. ஹாய் சாந்தி, குட் மார்னிங். இவா பாத்தியா? ஸ்டூபிட். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. இவா, ஏய் சாந்தி, என்ன கோச்சிட்டு போற? எல்லாம் இந்த தமிழ்வாதி யாரால வந்த வேணாதான். அட, ஏன்பா புலம்புற? அது ஒண்ணு இல்லப்பா, லைப்ரரியில இவனும் சாந்தியும் ஒரே புஸ்தகம் வேணும்னு ஆளுக்கு ஒரு சைடா பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் குடுக்க குபீர்னு பாஞ்சு உருவா நாணயத்தை தூக்கி போட்டு பூவா தலையா பார்த்து எடுத்துக்கங்க. அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். ஐயோ, சாந்திக்கு உருவா காயினா அலர்ஜி ஆச்சே. ஏன் சார், கிளாஸ்லதான் பாடம் எடுத்து எங்களை படாத பாடுபடுத்துறீங்க. முன்ன பின்ன தெரியாத விஷயம் நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க? டோன்ட் வரி, ஐ எம் எ மேட்ச் மேக்கர். அப்படின்னா? ஐ மேக் மேட்சஸ். சொந்த ஒரு சிவகாசிய உண்டா? அந்த மேட்சஸ் இல்லடா, ஜோடி பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிற கல்யாண தரகர். கவலைய விடுங்க, சாந்திய நான் சாந்தப்படுத்துறேன். எடுக்க முடியாது, ஆனா ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கலாம். நான் வாழ்க்கைங்கிற புத்தகத்தை சொல்றேன். ரொம்ப அறுக்கறீங்க சார். பரவாயில்ல, நீயும் சிவாவும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கைங்கிற புத்தகத்தை படிக்கணும்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். நீ சரின்னு சொன்னேன்னா நல்ல முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன திடீர்னு எல்லாரும் சோகம் ஆயிட்டீங்க? உங்களுக்கும் ஜோடி கைவசம் வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த சாமுத்திரிகா லட்சணம் தெரியும். உங்களுக்கு ஏத்த பையனா பாக்குறேன் சார். உங்களுக்கும் சாமுத்திரிகா லட்சணம் தெரியும், எங்களுக்கு ஏத்த ஜோடி நீங்க தான்.